ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பாவக்காயை வந்து 4-5 பாவக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாவக்காயை இதே போல் வந்து சீவி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்களை வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஒரு உள்ளியை வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. சரிங்களா, முதல்ல வந்து கேஸை இப்போ நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டி காஞ்ச அப்புறம் தேங்காய் கொஞ்சோண்டு விட்டுக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் இல்லாத பட்சத்தில் பாமாயில் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். அந்த தேங்காய் காஞ்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்ச அப்புறமா கடுகு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சரிங்களா, கடுகு சேர்த்த அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது இதே மாதிரி தான் வந்து பொட்டும். கடுகு பொட்டி முடிஞ்ச அப்புறமா வந்து என்ன பண்ணுங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளியும் கறிவேப்பிலையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டணும். சரிங்களா, அது கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரத்திலேயே வந்து இந்த உள்ளி வந்து ரொம்பவே வதங்கிடும். சரிங்களா, இதே மாதிரி தான் அது கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளி வதங்கின அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பாவக்காயை வந்து இதே மாதிரி சீவி வச்சுருக்கோம். அந்த பாவக்காயை இதில் வந்து அப்படியே கொட்ட வேண்டியதான். சரிங்களா, கொட்டி முடித்த அப்புறமா எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிண்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். சரிங்களா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் வந்து வதங்கின அப்புறமா நாம் வந்து தேவையான அளவு மஞ்சப்பொடி மற்றும் மல்லிப்பொடி மற்றும் மிளகாய் பொடி மற்றும் தேவையான அளவு உப்பு நாம் இந்த இதில் வந்து சேர்த்துக்கிறோம். சரிங்களா, இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே சேர்த்து நாம் வந்து கிண்ட வேண்டியதான், கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்ச அப்புறம் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் எல்லாம் வந்து வேகும். சரிங்களா, வெறும் அரை கிளாஸ் தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகே, தண்ணி சேர்த்த அப்புறமாட்டு வந்து தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வைங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இது வந்து அடி பிடிக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடி பிடிக்க விடக்கூடாது. சரிங்களா, நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையான மற்றும் டேஸ்டியான பாவக்காய் பொரியல் வந்து ரெடியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.